ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு 28 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கும் சட்ட திருத்தத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதால் நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகள், சூதாட்ட விடுதிகள், குதிரை பந்தய கிளப்புகள் தற்போது 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி செலுத்தி வருகின்றன. இந்த வரியை 28 விழுக்காடாக உயர்த்துவது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதன்படி வரும் அக்டோபர் 1 முதல் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கும் சூதாட்ட விடுதிகளுக்கும் 28 விழுக்காடு ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளது. இதற்காக நடுவண் அரசின் ஜிஎஸ்டி மற்றும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அதே நேரம் இது தொடர்பான திருத்தங்களை மாநில ஜிஎஸ்டி சட்டங்களில் அந்தந்த மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.